Hi friends, welcome. Kalai vanakkam. This is Shivaji. Friends, this is my YouTube channel. There are 1500 videos I upload. If you mention it, maybe you use first time pack. Repeat and repeat. If you want to subscribe, you can use it. If you want to use it, you can use it. If you want to use it, you can use it. If you want to upload it, subscribe பண்ணி bell icon click பண்ணி வச்சுங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் ப்ளே லிஸ்டையும் போட்டுருக்கோம் பாருங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டெய்லி மார்னிங் அப்டேட்டில் ஃபஸ்ட்டு இந்த மார்னிங் அப்டேட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு தான் வந்து நெக்ஸ்ட் வேலைக்கு நான் போவேன் ஏன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும் உங்களுக்கு குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் வந்து சேருதோ அவ்வளோ நல்லது இதை மனசில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அர்லி மார்னிங் எழுந்து நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட லைக்ஸ் நீங்கள் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுதான் உங்கள் லைக்ஸ் நான் 200 லைக்ஸ் எதிர்பார்க்கறது காரணம் என்ன சரி ஒரு மோட்டிவேஷனாக ஏதாச்சும் நம்ம இந்த வீடியோ மார்னிங்கில் அப்டேட் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் ஒரு பிரதிபலன் இருக்கு இல்லைங்களா ஸோ என்னுடைய பிரதிபலன் என்னக்கா ஜஸ்ட் உங்களோட லைக்ஸ் லைக் பண்ண மறந்துட்டாங்க லைக் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம டெய்லி குளோபல் இண்டெக்ஸ் ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா வந்து டேட்டா வேறு வேறு மாதிரி காமிக்கும் நைட்டில் ஒரு மாதிரி காமிக்கும் மிட் நைட்டில் ஒரு மாதிரி காமிக்கும் மார்னிங்கில் ஒரு மாதிரி காமிக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆன செகண்ட் ஒரு 5 நிமிஷத்தில் வேறு மாதிரி காமிக்கும் ஓகே சரி நம்ம கடைசி டேட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் அர்லி மார்னிங் ஏஞ்சி நம்ம பார்க்குறது வந்து ஓரளவுக்கு டேட்டா என்ன சொல்கிறது ரொம்ப அக்யூரிசியாலாம் வரப்படுறதுல திரும்ப வந்து இது 9:00 9:15 அப்புறம் சேஞ்ச் ஆகும் இன்னமும் சேஞ்ச் ஆகும் இப்போத்தி டேட்டா பிரகாரம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் மைல்டாக நெகட்டிவ் ரொம்ப பெரிய நெகட்டிவ்லாம் ஒன்றும் இல்லை மைல்டாக நெகட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆவல் நிற்குதா இல்லை மேலே வரதா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் பார்த்து வெறும் 3 புள்ளிகள் சேஞ்ச் ஆகிருக்கு அதான் ஃப்ளாட் சொல்லிட்டேன் இல்லைங்களா டேக்ஸ் 1.5% யூரோப்பியன் மார்க்கெட் தைவான் 1.5% ஹேங்ஸங் 2% ஹேங்ஸங் மட்டும் லைட்டாக நெகட்டிவ் இருக்குது ஷாங்காய் வந்து 1.5 ஓகே அதான் லைட்டாக நெகட்டிவ் இருக்குது மிச்சப்படி இதெல்லாம் வந்து ஃப்ளாட் தான் இருக்குது சரி நம்ம சார்ட்டுக்கு வந்துடலாம் சார்ட்டில் என்ன சார் உங்களுக்கு வியூ என்ன தெரியுது அப்படின்னா இது நான் உங்களுக்கு ஜோன் வந்து உங்களுக்கு அன்றைக்கே க்ரியேட் பண்ணது தான் இது வந்து ரேஷன் ஜோன் இது 15900 அப்படின்றது வந்து ஒரு ரேஷன் ஜோன் மேலே ப்ரைஸோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எல்லாம் க்ளீனாக பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு ப்ரைஸும் நல்லா ஃபால் கொண்டு வராங்க பையஸும் வெளில சேம் அதே ஸ்பீடில் மேலேயும் கொண்டு போகிறாங்க அதாவது என்ன சொல்கிறது எந்த அளவுக்கு ஸ்பீடில் கொண்டு வராங்க அந்த அளவுக்கு ஸ்பீடில் அவனும் வந்து சீக்கிரமாக மார்க்கெட் வந்து அங்கேருந்து கொண்டு போகிறாங்க அதே மாதிரி கேப் டவுன் ஆகுது திரும்பவும் வந்து புல் பேக் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து இந்த கேப் டவுனை எதிர்பார்க்கல இந்த ரிகவரும் எதிர்பார்க்கல சரி கேப் டவுன் ஆச்சே அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு புல் பேக் ஆகிட்டு அகெயின் ஃபால் ஆகும் அப்படின்ற வியூ தான் இருந்தது கடைசியில் வந்து அது மார்க்கெட் எண்டிங் டைமில் தான் கொண்டு வந்திருக்காங்க அந்த வியூ வந்து மார்க்கெட் எண்டிங் டைமில் தான் கொண்டு வந்திருக்காங்க அதனால் இது அந்த டைம் வந்து மூமெண்டம் கேட்ச் பண்ண முடியல சரி இப்போ என்ன சார் நெக்ஸ்ட் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு மிடில் ரேஞ்சில் இருக்குது இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு வீக்லி எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி இதெல்லாமே ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால என்னென்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும் கால்லாம் கால் ரைட்டிங் புட் ரைட்டிங் எல்லாம் அங்கங்கே பண்ணியிருப்பாங்க எல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணி எல்லாம் ஆல்மோஸ்ட் 0 ஆகும் இப்போ நீங்கள் ஒரு கால் 16,000 இல்லை புட்டு 15,500 கொஞ்சம் லாங்கில் என்ன இருந்ததுன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக 0 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸ்பைரி டைமில் என்ன ஆகுனா ஒன்று மார்க்கெட் இந்த வேவில் போயிட்டு கீழே வரும் இல்லை இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு மேலே போகும் ஓகே ரெண்டு ஆங்கிளில் வாய்ப்புகள் இருக்குது சரி அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எந்த ப்ரைஸில் எங்கே வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு ஆங்கிள்னு திங்க் பண்ணோம் அதாவது மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ ப்ரெசன்ட் வந்து அதாவது இதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட் நான் சொல்லுது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கீங்களா மேலே போன ரீடெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 15,800 வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு 0.5 ரீடெஸ்ட்மெண்ட் லெவலில் வந்து எடுத்திருக்கேன் சரி இந்த லெவல் பிரேக் அவுட்
இந்த கீழே வந்துச்சு அப்படின்னா நேற்று எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான், இடத்துல 15,780 15,750 ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. மேபி இந்த இடத்துல மார்க்கெட் லைட்டாக, ஏன்னா ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா இங்கே இந்த ஒரு புல் பேக் எதிர்பார்க்கலாம். இந்த புல் பேக் வந்து அகைன் ரெசிஸ்டன்ஸ், பேக் டு ரெசிஸ்டன்ஸ் வரலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ ஆனால் இந்த டைமிங் இருக்கு இல்லைங்களா, இந்த டைம் ஸ்லோவாக மார்க்கெட் வந்து ஒரு 12 மணி 1 மணி வரலாம் இந்த ஸ்லோவே ஸ்பீடு எடுத்துகிட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 12 1 மணிக்கு மேலே வந்து ஒரு அப் மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது என்னோடய வியூ தான். அது வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் இருக்கேன். பேங்க் நிஃப்டியில் என்ன ரேஞ்சுனா, பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு நிஃப்டிக்கும் ஆப்போசிட் மூவே இருக்குது. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அது வேறு, நீ வேறு, நான் வேறு அப்படின்ற மாதிரி போகுது. நேற்று நம்ம வியூ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் சேலிங் தான் இருந்தது, ஆனால் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிடுச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் கூட சென்ட் பண்ணேன், எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, எஸ்எல் வந்து காமன் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எல் ட்ரிகர் ஆச்சு, நிறைய பேர் ஐயோ எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. எஸ்எல் வந்து காமன், ஏன் இன்றைக்கி எஸ்எல் ட்ரிகர் ஆகாதா, என்ன இன்றைக்கும் ட்ரிகர் ஆகலாம். மார்க்கெட் வந்து நமக்கு ஆப்போசிட் மூவ் பண்ணால் எஸ்எல் ட்ரிகர் சிம்பிள் லெவல் தான் இல்லைங்களா. ஆனால் நம்ம கணிக்கிற கணிக்கு ஓரளவுக்கு என்ன சொல்லுது, ஒரு கிளியராக இருக்கணும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மேலே உங்களுக்கு அந்த ஓரளவுக்குன்றது வந்து லைட்டாக பர்சன்டேஜ் வைஸில் வந்து அக்யூரிசி கிடைக்கும். ஃபஸ்ட்டு தப்பு தப்பாக பண்ணுவாங்க, அப்புறம் ஓரளவுக்கு பண்ணுவாங்க, அப்புறம் அக்யூரிசி தன்னால் வரும். நான் ஸ்டடியே பண்ண மாட்டேன், எனக்கு வந்து டெய்லி 1000 ரூபாய் கொடுத்தா போதும், டெய்லி 2000 ரூபாய் கொடுத்தா போதும், அது மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குதா, அது மாதிரி ட்ரிக்ஸ் இருக்குதா, அது மாதிரி டிப்ஸ் இருக்குதா, தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இருக்கிற கையில் கொஞ்சம் நஞ்சம் இருக்குது, பணத்தெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு தேடி தேடி தேடினு இருக்காங்க. நடுவில் யாருன்னா ஒருத்தர் கேட்பாங்க, கிடைப்பாங்க. அதாவது எப்படின்னா, நான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன், ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா டெய்லி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்காமல் ஸ்ட்ராட்டஜி எங்கிட்ட இருக்குது அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சேல் பண்ணுவான், அவங்ககிட்ட போய் மாட்டிக்குவாங்க, அந்த 20,000 ரூபாயும் போயிடும். இப்படி தான் வந்து எல்லாரும் லைஃப்பும் இப்படி தான் நடந்துட்டுருக்குது. ஆனால் அந்த கற்றுக்கணுன்ற ஆர்வம் யாருக்கும் கிடையாது. ஐயோ அதுக்கு போய் அவ்வளோ வருஷம் ஆமா, 1 வருஷம் ஆமா, 2 வருஷம் ஆமா, எங்கட அவ்வளோ டைம்லாம் இல்லை, எனக்கு நிறைய பணம் வேணும் இப்போவே அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கவங்க போய் ஏமாந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, இப்போது நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துட்ருக்கோம். பேங்க் நிஃப்டி வந்து திரும்ப வந்து ஒரு ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. மேலே ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து அவுட் ஆஃப் த டைம் ஃப்ரேம், அதாவது கொஞ்சம் டைம் ஃப்ரேம் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த சப்போர்ட் இல்லையா, இந்த சப்போர்ட் வந்து இதிலிருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். நேற்று உங்களுக்கு ட்ரா பண்ணியிருந்தேன், இந்த 33,000 ப்ரைஸ் டச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நேற்று ட்ரா பண்ணியிருந்தேன். ஆனால் ப்ரைஸ் வரல, இந்த ஜோன்லேயே தான் ட்ராவல் பண்ணிட்டுருந்துச்சு. கடைசியிலே வந்து மார்க்கெட் எண்டிங் டைமில் தான் 2 மணிக்கு 2.5 மணிக்கு மேலே தான் வந்து லைட்டாக பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஆனால் நோ யூஸ், நமக்கு அதுக்கப்புறம் கொடுத்த எந்த பலனும் கிடையாது. இன்றைக்கும் அதே தான், அந்த ஜோன்லேயே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா திரும்பவும் அகைன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து அகைன் பிரேக் டவுட்டாச்சுன்னா டைம் கிடைக்காது. ஏன்னா டைம் டீக் ஆகிட்டு எல்லாமே ஜீரோ ஆகிடும். நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஒரு வேலை ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டைம் டீக் வேல்யூ ஜீரோ ஆகிடும். இப்போது என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 12 மணி வரலும் வெயிட் பண்ணுங்கள், 12 மணி வரலும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, 12 மணிக்கு அப்புறம் ஒரு டைரெக்ஷன் கொடுக்கும், அந்த டைரெக்ஷனில் நீங்கள் மொமெண்டம் கொடுக்கலாம். அந்த டைரெக்ஷன் எங்கேருந்து நாம் பார்க்கணும் அப்படின்னா 33,400 ரேஞ்சில் உங்களுக்கு லோ எல்லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா சேல் பண்ணுங்கள். 33,400 அந்த ரேஞ்சு 12 மணிக்கு மேலே. ஏன்னா மார்னிங்கில் வந்து உங்களுக்கு சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மார்னிங்கில். இல்லை உங்களுக்கு மார்னிங்கில் கேட்ச் பண்ணுற திறமை இருந்துச்சுன்னா, அதாவது 33,200 பிலோ லோ எல்லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அங்கேருந்து நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பாருங்கள். 33,200 நல்லா கவனிங்க, 33,200 பிலோ உங்களுக்கு சேலிங்கான ஒரு வாய்ப்பு தேடுங்க. அதில் கொஞ்சம் சீக்கிரம் குயிக்காக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோம். ரொம்ப நேரம் இன்றைக்கி ரொம்ப பெரிய பெரிய ப்ராஃபிட்லாம் இன்றைக்கி பார்க்க முடியாது. ஆனால் ட்ரெண்டிங்கில் போது இல்லைன்னு சொல்லல, இன்றைக்கி மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆனால் பை ட்ரெண்டில் போதா செல் ட்ரெண்டில் போதா அதை பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு லைட்டாக ஒன் வே டைரக்ஷனில் உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷன் இல்லாமல் பேக் டு பேக் ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. எனக்கு 33,000 வந்து சப்போர்ட் லெவலும் கொண்டு வந்துடும். உங்களுக்கு ஒரு புல் பேக் அடிச்சிச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுங்க, அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா. 33,200 பிலோ வந்து சேலிங்கான என்ட்ரி எடுங்க, ஆனால் ப்ராஃபிட்டை சீக்கிரம் புக் பண்ணிங்க, இல்லை ட்ரைலிங் எடுத்துகிட்டு போங்க ஸ்டாப் லாஸை. ஓகேங்களா, மொத்தத்தில் என்னோடய வியூ வந்து இந்த ஏரியாவுக்கு உள்ளோ, அதாவது எல்லாமே வந்து சேலிங்கான ஒரு வியூ தான். ஓகேங்களா, எப்போ அந்த புல் பேக் நல்லா இந்த ஜோனுக்கு மேலே ஒரு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் ஆகுதோ அதுக்கப்புறம் பாருங்கள் மேலே வந்து இந்த ஜோன்லாம் கட் ஆகிட்ட அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். சாரி ரேஷன்ஸாக ஒர்க் ஆகும், இந்த சப்போர்ட்லாம் ரேஷன்ஸாக ஒர்க் ஆகும். ஆனால் இங்கே வந்து இப்போ அப்பர் சைடு வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் லோயர் சைடில் பெரிய தாராளமாக இடம் இருக்குது.
அதாவது 33,200க்கு கீழே இடம் அதிகமாக இருக்குது, 33,400க்கு மேலே வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள் என்னென்னு, பிடிச்சதான் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.